தெரியும், இப்படியெல்லாம் நடக்கும்னு தெரியும். என்ன ஒரு 1 இயர் லேட்டு, உங்க கண்ணிலெல்லாம் படாமல் இருக்கதானடா கொட்டாம்பட்டியில குடியேறி பழனியில பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ண. அப்படி இருந்தும் கரெக்டாக கண்டுபிடிச்சி தூக்கிட்டீங்களடா. தோண்ட கட்டி மாமா, வெறும் தாலி மட்டும்தான் கட்டினேன், முறைப்படி வேற எதுவுமே நடக்கல. அதுக்குள்ள கடை வெட்டுற மாதிரி கழுத்தை சுத்தி அருவா வச்சிருக்கீங்களே, கொஞ்சம் தள்ளி வைங்கடா. அது எங்க இருக்கான்னு உனக்கு மட்டும் தெரியும், சொல்லு. சொன்னா விட்டுருவீங்களா தோண்ட கட்டி மாமா? சொல்லு எங்க இருக்கான்னு. சொல்லிட்டுமா? சொல்லுடா. கதிர் ஃபாரின்ல இருக்கிறான். மனசாட்சி என் பையனை ஊரு கூட்டிட்டு வர வரைக்கும் உன் பொண்டாட்டி எங்க பாதுகாப்புலதான் இருப்பா. அதுக்கப்புறமா தான் நல்ல தீர்ப்புங்க ஐயா. வாழ்க வளமுடன். தோண்ட கட்டி மாமா, கொஞ்சம் அருவால எடுங்க, போய் என் பொண்டாட்டியை பார்த்து ரெண்டு வார்த்தை சொல்லிட்டு வந்துடுறேன். சொல்லு. அவன் போய் சொல்லுவியா? வேணாம் மாமா. சொல்லு. இல்ல இருக்கட்டும், பரவாயில்ல மாமா. சொல்ல போறேன்டா. போய் என் பொண்டாட்டி கிட்ட இந்த பன்னாட பரதேசிங்க, ஈத்திர எச்சகலைங்க, கத்தி முனையில பாருன்னு கத்திட்டானுங்க. இவங்களாம் செத்தாதான் நமக்கு சாந்தி மூர்த்தன்னு போய் சொல்லுங்க. டேய் என்னடா பண்ணிட்டு இருக்கற? டேய் கதிரே, எங்கடா இருக்கற? வரவும் போறவும் எல்லாம் வேட்டி தூக்கி பார்த்துட்டு போறானுங்க. இப்படி என்ன அம்போன்னு விட்டேடா. எக்ஸ்கியூஸ் மீ, ஐ வாண்ட் ட்ரிங்க். ட்ரிங்க் யூ வாண்ட்? யா. ஓகே, ப்ளீஸ் கொடுங்க. தேங்க்யூ வெளிநாட்டு வையாபுரி. மை ஃப்ரெண்டுக்கு ஒரு ஃபோன். சுவிட்சாப்பா? ஊர்ல அவங்க அப்ப வச்ச அப்ப இன்னும் ஆறல, அதுக்குள்ள பையன் சுவிட்சாப்பா? ஹே காம், check this guy. இப்போ என்ன பண்றது? Hey man. Huh? Come here. Me? Yes, you come. Yeah, I come in. Thank you, everybody. ஒவ்வொருத்த மூஞ்சன் தார் உண்ட மாதிரி இவ்வளோ கருப்பாரு. இது கதிர் அமைச்சிருப்பானோ? சுகர். சுகரா? ஓ, சக்கரன்ற என் பேருதா? இங்கிலீஷ்ல சுகர்னு சொல்றாங்க போல. கன்ஃபார்மா கதிர் தான் அமைச்சிருக்கா? எஸ் மேடம், சுகர். Get inside. ரெண்டு பேரும் ஆக்டர் தானே? ஏன்னா அந்த மாதிரி நிறைய படங்கள்ல உங்கள மாதிரி மூஞ்சுங்களே பார்த்துருக்குறேன், அதான் கேட்டேன். ஆமாம், அது எப்படி சார் அவ்வளோ பெருசாக வளர்றீங்க? அதுக்காக என்ன ஸ்பெஷலாக சாப்பிடுவீங்களா? இவனா தூதுன்ன கைதி மாதிரி உம்முனே வரா? நீனா சின்ன வயசு ஓவரை காதட்டு விடுவியோ? மூஞ்செல்லாம் கருத்து போயிருக்குது. சிரிக்க மாட்டீங்களடா? ஊரில் காமெடியன்னு எவனும் கிடையாதா? என்னடா யாருமே இல்லாத இடத்துல வந்து வண்டி நிறுத்திட்டீங்க? ஒன் முடுத்துருமா மேடம், ஒன் பாத்ரூம். நான் எது மேடம்? வாட்? கிவ் மீ த சுகர். சுகர்? ஐ ஆம் சுகர். டேக் மீ. யூ இடியட், கிவ் மீ தி பிரவுன் சுகர். என்னப்பா? ஐயா, எனக்கு இந்த பிரவுன் சுகர் சுகர்லாம் தெரியாதுங்க. என் பேர் சக்கரை, அதை தான் இங்கிலீஷில் சொல்லி கூப்பிட்டு நினச்சி வந்தேன். ஆளை ஒரு தாய். I'm going to kick your balls. Hey, stop, stop. He's the wrong guy. ஃபியூஸ் பிடுங்குற நேரத்தில் கரண்ட் பில் கட்டின மாதிரி கரெக்டாக வந்து என்னை காப்பாற்றிட்டேன். எனக்கு மட்டும் குழந்தை பிறந்தது, உன் பேரே வைக்கிறடா சாமி. ஊறுகாய் பாட்டில் இருக்கடா உருண்ட தலைனுங்களா? மகன் அதை மட்டும் உடஞ்சிருட்டு அப்புறம் வச்சுக்கிறேன். ஈ காக்கா கூட வராத இடத்துல இந்த அண்டங்காக்கா நம்மளை கொண்டு வந்து விட்டு போயிடுச்சு. இப்போ எங்கே போய் தேடுவேன் கதிரை? கதிரே, டேய் கதிரேல் முருகா, எங்கே தேடுவேன்? டேய், உன் ஏர்போர்ட்டில் வெயிட் பண்ண சொன்னால் இங்கேடா பண்ணிட்டு இருக்க? வத்தல் காய் போட இடம் பார்த்துட்டு இருக்கேன். ஏண்டா ஏர்போர்ட்டுக்கு வரேன்னு ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுட்டேன். அங்கே வரவும் போகிறவங்களாம் என் வேட்டி அவுத்து பார்க்குறானுங்க, தூக்கி பார்க்குறானுங்க. அதானே வந்துட்டேன்ல. அப்புறம் புது மாப்பிள்ளை கெட்டப்பு, புதுசாக கல்யாணம் இருக்குன்னு கேள்விப்பட்டேன், ஏதாவது விசேஷம் உண்டா? டேய்,
ஏன்டா வயித்தறிச்சல கிளப்புற? கல்யாண மண்டபத்துல கட்டின பேனர் கூட பிரிச்சிருக்க மாட்டாங்க. அதுக்குள்ள உங்க அப்பா எங்களை பிரிச்சு இந்த ஊருக்கு அமிச்சிட்டான்டா. அவரு இன்னும் மாறவே இல்லையா? மாறது உங்க அப்பா அமெரிக்கன் டாலரா? செல்லாத பழைய ஓட்டக்காலனா துரு புடிச்சு போயிருக்கிறான். நான் உன்னை கொண்டு போய் அவர் கையில ஒப்படைச்சதுக்கு அப்புறம் தான் எனக்கு ஃபர்ஸ்ட் நைட்டா. தீருந்தாத ஜென்மம் மச்சா, நீ உடனே கிளம்பி என் கூட வந்து என் ஃபர்ஸ்ட் நைட்டை நடத்தி வைடா. டேய் என்னடா யோசிக்கிற, கிளம்பு உன்னதான் கிளம்புடா. டேய் உன் முகம் ஏன் வாடி இருக்கு? வாண்ண மாதிரியா இருக்க? கண்ணு வேற ரெட்டா இருக்கு. கண்ணு ரெட்டா இருக்கு. நாக்கு நீட்டு, நாக்கு நீட்டு. ஆமா குரங்காய்ச்சல்டா. குரங்காய்ச்சலா? அதான் நம்ம ஊர்ல பன்னி காய்ச்சல்னு வருமே அது மாதிரி இந்த ஊர்ல குரங்காய்ச்சல்டா. டேய் நீ சொல்றத கேக்கும் போது லைட்டா நெஞ்சு வலிக்கிற மாதிரி இருக்குடா. கொஞ்ச நேரம் நாம இங்க நின்னோம், நெஞ்சு மட்டும் இல்ல. டேய் இன்னும் கல்யாணம் எதுவுமே நடக்கலடா. டேய் அர்னால்டு மாதிரி வந்த என்ன ஐஸ் வண்டி மாதிரி பாத்துறாடா இடிச்சு நிறுத்துற. எங்கடா எக்ஸ்ரே இல்ல ஈசி ஜெட். அது ஈசி ஜியா குரங்கிறங்க ரொம்ப பயமா. குரங்காய்ச்சலுக்கு வேற வாடாண்டா. டேய் நில்றா. உன் லவ்வர் ரினிவல் பண்றதுக்கு என்ன எஃப்சி போற ஆட்டோ மாதிரி வச்சு தள்ளி விட்டிய? ஒன்னு கடைக்கு ஒண்ணு ஆயிருந்தா ஒன்னு கூட போயிருக்க முடியாதா? அது இல்ல சக்கர, என்னாலதான அவளுக்கு கல்யாணம் நின்னு போச்சு. மறுபடியும் அவளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா இல்லையான்னு தெரிஞ்சுக்க வேணாமா? அதனால எனக்காக நீங்க ஒரு நாள் அட்மிட் ஆனா அவளுக்கு கல்யாணம் அடிச்சா இல்லையான்னு தெரிஞ்சுக்கலாம்ல. டேய் உனக்கு உங்க அப்பனுக்கு மனசாட்சியே இல்லையாடா. ஃபர்ஸ்ட் ஐட்டம் முடிச்சுட்டு பொண்டாட்டி பிரசவ வார்டுக்கு அனுப்ப வேண்டிய என்ன ஜென்ரல் வார்டில் போய் அட்மிட் ஆக சொல்றியே? ஏன் வயிற்று உங்களை சும்மா விடா. பாரு எல்லாம் ஜெட்டி பாடியோட சுத்தறத. ஏண்டா இதுங்களா தீபாவளி பொங்கல கூட முழுசா ட்ரெஸ் போடாதுங்களா? டேய் அதான் உனக்கு கல்யாணம் அடிச்சுல, நீ எங்க பாக்குற? டேய் கல்யாணம் மட்டும் தான் ஆச்சு, முறைப்படி வேற எதுவுமே நடக்கல. வீட்டுல வேற என் மொண்டாட்டிய தனியா விட்டு வந்துருக்கிறேன். சும்மா ஏன்டா புலம்பிட்டு இருக்க? அதான் ஊர்ல உங்க அப்பா இருக்காருல்ல. எதுக்கு? சிந்து சமவெளி நாகரிகத்தை வளர்க்கறதுக்கா? டேய் சரி அதை விடு. அவளுக்கு கல்யாணம் அடிச்சா இல்லையான்னு எப்படா கண்டுபிடிக்கிறது? கழுத்துல தாலி வேற இல்ல. ஒருவேளை அவன் புருஷன் அடகு வச்சு குடிச்சிருப்பானோ? டேய் பின்ன என்ன மச்சா, நம்ம ஊர்லயே கல்யாணம் பொண்ணுங்கெல்லாம் தாலியை மறைச்சிருந்தா சுத்துதுங்க. இது ஃபாரின்ரா, இங்க எப்படி தாலி மெட்டியெல்லாம் தெரியும்? அவளை கல்யாணம் ஆயிடுச்சா இல்லையான்னு கண்டுபிடிக்க ஒரே ஐடியா தான் இருக்கு. என்னது? ஸ்ட்ரைட்டா போய் அவகிட்டே கேட்டு வேண்டியதுதான். ஆமால அப்படியா சொல்ற? அப்படின்னா அவளுக்கு கல்யாணம் ஆகலாம் எனக்கு ஒர்க் அவுட் ஆயிடும்ல. என்ன பொண்ணுங்களை பத்தி உனக்கு தெரியலடா. அவளுங்க பின்னாடி எவனும் சுத்தாத வரைக்கும் காஞ்சி போன தலையோட கீஞ்சி போன பேக மாட்டுன்னு சுத்துவாளுங்க. அதே எவனாவது அவளுங்க பின்னாடி சுத்துறான்னு தெரிஞ்சதுன்னு வச்சுக்கா, உடனே சேஞ்ச் ஆவாளுங்க. காஞ்சி போன தலை கலர் பண்ணுவாளுங்க, ஃபேடான மூஞ்சிக்கு ஃபேஷியல் பண்ணுவாளுங்க, ஐப்ரோ ட்ரிம்மிங், ஹை ஹீல்ஸ் மாட்டுவாளுங்க. இப்படி தானே டெவலப் டெவலப் டெவலப். டேய் டேய் சாரி. ஹாய். நீ பேசுறது நானே வெளில போறேன். So, you can hit me, hit me, you have all the rights. Hey, Nisha, just wait, just 2 minutes, wait. Vandha vishayatha solittu poyirren. Anni, nee friend hospital admit pannadhukku, I really wanted to thank you. Thanks. Oops, signal vandhuchu, I'll catch you later. Bye. Illa, machan. Thappu dhaan. நீ அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கும்போது உன்னை நடுவில் கட் பண்ணிட்டு போனது பெரிய தப்பு மச்சான். இல்லை சக்கர, போயிட்டு ஃப்ரெண்டுன்னு சொல்கிறேன், அப்போ கூட மதிக்காமல் திமுறா பேசுகிறா. கரெக்டா? நீ எனக்கு அட்வைஸ் பண்ணுற பத்தியா? அதுதான் சூப்பர், அதுதான் எனக்கும் தேவை. அப்போ தான் நான் உருப்பிடுவேன் மச்சான். நான் எல்லாம் உன் நல்லது தானே சொல்லிட்டுருக்கிறேன். இப்போது நீ என்னை புரிஞ்சுக்கிட்டிய. நான் என்ன சொல்கிறேன்னா, நீ என் மூஞ்சில காரி துப்பு, ஏன் செருப்பால் கூட அடி,
அதெல்லாம் கூட தாங்கிக்கலாம்டா ஏனா நீ நானும் ஒரே ஊரு சின்ன வயசுல இருந்து ஒண்ணா வளர்ந்து இருக்கோம் அது பிரச்சனை இல்ல ஆனா பேசிட்டே ரொம்ப துண்டா விட்டு போற பத்தியா அது ரொம்ப கேவலமா இருக்கு மச்சான் எவ்வளவு மனசு ஒலி தெரியுமா ஏனா நான் தனியா பேசிட்டு இருந்தா பாக்குறவங்க எல்லாம் பைத்தியக்காரன்றான் எதுக்குடா குரங்கு மாதிரி கைய புடிச்சு வந்துட்டு இருக்க பிரேக் டவுன் ஆன பஸ் மாதிரி நான் அங்கங்க அறுத்து விட்டு போயிரிய அதே மாதிரி நீ தனியா விட்டு தண்ணில குச்சி போயிட்டனா அதான் புடிச்சிட்டேன் சரி விடு விடு நீ எப்படியாவது அவளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு இல்லையான்னு கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும் மச்சான் நீ அவளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சான்னு கேக்குறதுக்குள்ள அவளுக்கு 60 ஆம் கல்யாணமே ஆயிடுன்னு நினைக்கிறேன் ஆமா போனது உடனே கேட்ற முடியுமா படிப்படியா பேச்சுவார்த்தை நடத்தினா கேட்க முடியும் ஐனா சபையில கூட இவ்ளோ பேச்சுவார்த்தை நடத்திருக்க மாட்டாங்கடா நீ அவ்ளோ பேசிட்ட மச்சான் சக்கர அங்க இருக்க அங்க இருக்க அங்க இருக்கான் தெரிஞ்சா நீங்க வந்திருக்கோம் போ போ டேய் 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 சக்கர ஐயா ஐயாயா மண்டாடி என்னடா டேய் எல்லாரும் சாங்குக்காக ஊர்ல இருந்து ஃபாரின் வருவானுங்க நான் ஃபாரின்ல இருந்து ஊசிலம்பட்டிக்கு போனே அந்த சாங்லயே சங்கு ஊதிட்டேடா சாங்கு ஏ சாங்குக்கெல்லாம் நீ தான் ஆடணுமா நான் ஆட கூடாதா உனக்கு உங்க அப்பா எவ்வளவு பரவாயில்லடா அந்தாள் நிஜத்துல தான் பிரிப்பான் நீ ட்ரீம் எல்லாம் பூந்து பிரிக்கிறடா மறுபடியும் பொண்டாட்டி கனவுல வருவாளான்னு தெரியலையே டேய் சக்கர சக்கர லுங்கிய கட்டி ஷார்ட்ஸ் மாத்த எதுக்கு நிஷா வீடு வரைக்கும் போயிட்டு ஒரு ஹாய் சொல்லிட்டு வரலாம் டேய் ஹாய் போற நேரத்துல ஹாய் சொல்ல கூப்பிடுறவங்கள மனசாச்சு இருக்காடா போடா நில்லு நில்லு எனக்கு ஒரு முக்கியமான போன் வரணும் அதான் இது உன் மாமியார்ட்ட காபி சொல்லி அரை மணி நேரம் ஆச்சு அத போய் பாரு சரிங்க மாமா மல்லிகா நீ பாட்டுக்கு இஷ்டத்துக்கு உமா குடுக்கற இதுவே என் பொண்டாட்டி வந்து போன் இருக்குதா என்ன ஆயிருக்கும் நீ செத்து 16வது நாள் காரியம் ஆயிருக்கும் மகனே டேய் அப்பா கல்யாணம் ஆகி உன் பிள்ளைங்க வெறுங்கை ஆட்டின்னு சுத்திட்டு இருக்க அங்க உனக்கு செட்டப் கேக்குதா மகன் இற வந்து உன்னை வச்சுக்கிறேன் பக்கத்துல பொண்டாட்டி இருந்தா போனை கொடு சக்கரை நான் மாசமா இருக்கேன் சக்கரை என்னமா மாசமா இருக்கிறியா நம்ம வீட்டு பசுமாடு மாசமா இருக்கு மாசமா இருந்தா வளகாப்பு பண்ணி அவங்க அம்மா வீட்டுக்கு அமிச்சு என்ன வெறுப்பே தின்றியா என் பொண்டாட்டி போனை கொடு நிம்மதியா பேச விடுறியா ஹலோ அண்ணே போனே இனிமே நான் கிட்ட பேசவே மாட்டேன் உன் மேல ரொம்ப கோபமா இருக்கேன் இந்த வீட்டு கறி இனிமே உன்கிட்ட பேச மாட்டாரு இனிமே நீ எங்க கிட்ட பேசாத அப்புறம் கோவத்துல ஏதாவது பேசி விட்டுருவே பேச மாட்டேன்றது இவ்வளவு நேரம் பேசிட்டு இருக்கிறிய முதல்ல போனை என் பொண்டாட்டி குறி மச்சான் நான் சொன்னதை வாங்கிட்டீங்களா என்னது பாரின் சட்டி பாரின் சட்டி பாரின் சட்டி யாராவது காய போட்டுருந்தா எடுத்துட்டு வரேன் என் பொண்டாட்டி கிட்ட போன குடுங்கடா மாமா நான் சரோஜா பேசுறேன் சரோஜா சரோ சார் ஹலோ 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 மாமா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நல்ல வேலை இன்னைக்காவது நீ போன் எடுத்தீயே தெரியுமா செல்லம் உன்னை விட்டு பிரிஞ்சு வந்ததுல இருந்து நான் சரியாவே தூங்குறது இல்ல நானும் சரியா தூங்குறதே இல்ல மாமா ஏண்டா மாமா நினைச்சு ஏக்கமா இல்ல இங்க ஒரே கொசு தொல்லை அதான பாத்த கொசு மட்டும் கடிக்கலனா ஏர்மாடு மாதிரி படுத்து தூங்கி இருப்பல்ல நீங்க எப்ப மாமா வருவீங்க கதிர் எப்ப வரானோ அப்பதாமா வருவேன் செல்லம் உன் வாய்ஸ் கேட்டதுல இருந்து ஒரே மூடா இருக்கு ஒரு உமா குர்றா வேணா மாமா பாக்குறாங்க யார் பாக்குறாங்க இவங்க எல்லாரும் தான் அப்படி சொன்னா எப்படி அதான் கேக்குறான்ல குடுமா என்ன சொல்றீங்க ஏண்டி இதுனா பப்ளிக் மீட்டிங்கா லவுட் ஸ்பீக்கர் போட்டு ஊரே உட்கார வச்சு கேட்டுட்டு இருக்கற உனக்கு அறிவு இருக்கா இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை இல்ல மாமா டிவில எந்த சீரியலும் இல்ல எல்லாரும் போர் அடிக்குதுன்னு சொன்னாங்க நான் தான் எங்க மாமா போன் பண்ணுவாரு நான் ஸ்பீக்கர் ஆன் பண்றேன் நீங்க எல்லாரும் கேளுங்கன்னு சொன்னேன் வந்து உன் அறிவில் ஆணி அடிக்கிற வெயிட் போன see kadir by the way is there any mcdonald's in here mcdonald's லாம் இல்ல வேணா மாட்டு சனில மசாலா வடை தட்டி தரேன் சாப்பிடுறீங்களா silly moron wow தோ வந்துறேன் செல்லா வந்துட்டேன் கிளம்பிட்டேன் தோ வந்துறேன் செல்லா என்ன போலாமா மச்சான் சுத்திட்டு போனா 10 நிமிஷம் ஆகும் குறுக்கு சந்தில போனா 2 நிமிஷத்துல போயிடுவேன் இனி 8 நிமிஷத்துடைய வாழ்க்கையில வேஸ்ட் பண்ண மாட்டேன் நான் கிளம்புறேன் எங்க ஓடுற நீ என் கூட தான் வர இல்ல அப்படியே வண்டி ஏறி வெளியூர் போயிடுவேன் எங்க அப்பனை பத்தி உனக்கு தெரியும்ல ஜென்மத்துக்கு உனக்கு ஃபர்ஸ்ட் நைட் கிடையாது டேய் உங்க பிரச்சனை ஏன்டா என் ஃபர்ஸ்ட் நைட் ஸ்டே ஆட்ருவாங்க வச்சு என்ன சாவடிக்கிறீங்க
ஃபர்ஸ்ட் நைட் வரணும்னா என் பின்னாடி வா. இன்னது ஊம் பின்னாடி வரணுமா ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு? டேய் என்ன மாமா? பயா மாமா. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு மாமா. எங்க அப்பா இல்ல? வெளியே போய் கரெக்ட் அட்மிஷன் வந்துருவாரு. தொண்ட கட்டி மாமா. உங்க மாப்பிளைய பத்திரமா கொண்டு வந்து சேர்த்துட்டேன். மூக்கு கண்ணு காது வாயெல்லாம் இருக்க வேண்டிய இடத்துல கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணீங்க. மச்சான் நான் கிளம்புறேன். வீடு வரைக்கும் வந்துட்டு சாப்பிடாம வா உள்ள. டேய் டேய் சொன்னா கேளுடா. என்னடா? ஆசா நல்லா கே. என் பேரன் நீ என்ன சொல்லி கூட்டியா அந்த? நீ போயிட்டேன்னு சொல்லி தான் கூட்டி வந்த. அட போடா எடுபட்ட பையலே. நான் 100 வருஷம் நல்லா இருப்பேன். டேய் என்னடா ஆச்சு? மச்சான் வாசப்படி பார்த்தா உங்க அப்பா வாய் மாதிரியா இருக்கு. என்ன விரற நான் இப்படியே கிளம்பிறேன். இப்ப பார்த்தால எங்க அப்பனுக்கு பயந்துட்டு வா. டேய் பத்த கதரே. வாயா வாயா எப்படியா இருக்க? நல்லா இருக்கியா? ஐயோ என்னைய உடம்பு துரும்பா ஆயிச்சு போச்சே. அத விடுங்க அத்த. ரொம்ப பசிக்குது. உன் கையால ரெண்டு நல்ல தோசை போட்டு எடுத்தா. அந்த எள்ளு பொடி வச்சிருப்ப தெரியுமா? அதை சேர்த்து போட்டு எடுத்தா. எள்ளு பொடி மூக்கு பொடி எல்லாம் நீ போட்டு சாப்பிடு. நான் கிளம்புறேன்டா. எங்கயா போற? புள்ளைய வெளிநாட்டுல இருந்து பத்திரமா கூட்டி வந்திருக்க. ஒருவா திங்காம போனா எப்படியே? ரெண்டே நிமிஷம் இந்த வந்தறேன். ஆமா ஆமா உங்க தோசையை சாப்பிடுறதுக்கு தான் நான் வெளிநாட்டுல இருந்து வந்திருக்கேன் பாரு. டேய் என்ன விடுறா? நான் வீட்டுக்கு போய் என் பொண்டாட்டி கூட செட் தோசை சாப்பிடுறேன். அத மதியானம் போய் சாப்பிடு. இப்ப இங்க சாப்பிடு. எண்டு காடு போற வரைக்கும் நம்மள விட மாட்டான் போல. தண்ணி குடிக்கிறீங்களா? சாப்பாட்டையா மருமகளையா? ஆரம்பிச்சிட்டானுங்க. பையனை கூட்டிட்டு வரானே பொண்ணுமா சேர்த்து கூட்டிட்டு வரேன். டேய் இவனை மேல கட்டி போட்டு வைங்கடா, அப்புறம் பாப்போம். டேய் யாரா அந்த பொண்ணு? தூக்குங்கடா. என்ன தைரியம்டா உனக்கு? அந்த பொண்ணை நம்ம ஊருக்கு கூட்டிட்டு வந்திருக்கியா நீ? பாத்துறடா. என்ன பஞ்ச் உன பெருசா வரல. போலாம் போடா.